ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதியம் என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதியம் என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ போட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது அதோட துவப்பு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி செய்யலாங்கிறத நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா, குழம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம் போட்டு முட்டை போட்டு கிரேவி நம்ம வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி இதை தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதுதான் நம்மளோட லஞ்ச் மீன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வாழைப்பூ வந்து நறுக்கிட்டு, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவுக்கு அரிசி கழுவுன தண்ணி, அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்து நீங்கள் வந்து போட்டோம்னா, தயிர் மஞ்சள் உப்பு இது மட்டும் சேர்த்து போட்டோம்னா வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கும். இதுதான் வந்து வாழைப்பூ கருக்காமல் இருக்கிறதுக்கு டிப்ஸு, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நான் வந்து நறுக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம போய் சமைச்சலாம் வாங்க. இப்போ வேலையை நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா, மூணு ஸ்டவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டவ்வில் வந்து இது சாதம் வச்சிடலாம், ஒன்றில் பொரியல் வச்சிடலாம், ஒன்றில் குழம்பு வச்சிடலாம். இப்போ நான் வந்து சாப்பாட்டை வந்து இண்டக்ஷன் அடுப்பில் வந்து நான் வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து கிரேவி வந்து பண்ண போகிறேன், முட்டை குழம்பு வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பும் கடுகும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். சோம்பு வந்து நிறைய கிடையாது, லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா கடுகு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து வதங்கிடும். அதுக்காண்டி அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து வாழைப்பூவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு சேர்த்தா கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து தொட்டு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறனால நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து ஏற்கனவே தண்ணி பூ வச்சு ஊற வச்சுருந்துக்கலாம். நான் வந்து ஊற வைக்காததுனால இப்போ நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை கம்பல்சரி ஊற வச்சே தான் ஆகணுமா அப்படின்னா கிடையாது. பருப்பு கொஞ்சம் லேட்டாக வேகும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஊற வைக்க நான் சொன்னேன் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி. சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக. இப்போ தக்காளி தொக்குக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்சிடலாம் வாங்க. வாழைப்பூ வந்து பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு வந்து கருக்காமே இருக்குது, கருக்காமையே இருக்குது. வாழைப்பூ வந்து கருத்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா, பழைய சோறு தண்ணி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கிறேங்க. அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம வந்து தயிர் சேர்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னா கண்டிப்பாக கருக்காது. இப்போ நான் வந்து வாழைப்பூ சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா பயரும் சேர்த்துட்டேன், கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு. இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையோ, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு கொஞ்சம், இது பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து நான் வந்து வேக வச்சுருவேன். நம்ம வந்து தனித்தனியாக இது வெந்ததுக்கப்புறமா அடுத்து தாளித்து கொட்டி அதில் வந்து வேக வைக்கிறது கிடையாது. உடனே நம்ம வந்து வேக வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு வந்து வாழைப்பூ வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும், திக்கான பதத்தில் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். அரைச்சி சேர்த்துட்டா நமக்கு வந்து வதங்குறதுக்கும் வந்து டைம் ஆகாது, சீக்கிரமாகவே நமக்கு வந்து வதங்கிடும். அதனால் அரைச்சி சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. வெங்காயம் தனியாக, தக்காளி நல்லா தனியாக கிரேவியாக இருக்குது. இப்போ சாதம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து அரிசி சேர்த்துடலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐட்டமே ஓரளவுக்கு ஒன்றாவே வெந்து வந்துடும். ஒருவேளை அடுத்தடுத்துலாம் கிடையாது, குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஒரு ஆஃப் அன் அவர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே ஃபஸ்ட்டே நறுக்கிட்டோம்னா குயிக்காகவே நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அந்த தண்ணி எல்லாமே போக வதங்கிடுச்சு. இப்போ மசாலான்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டுக்காக கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கிறீங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே மிளகாத்தூள் வந்து 1 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1 1/4 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன். கூட மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் அளவுக்கு போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, அது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கீழே வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நான் வந்து உடச்சி விட்டுக்கிறேன்.
இப்போ இதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன், இப்போ வந்து கொதிக்க வச்சுருங்க. இப்போ நான் வந்து குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம வந்து தேங்காயும் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உடச்ச தேங்காய் இல்லை, அதனால் வந்து முழுத்தேங்காய் எடுத்து நான் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து போய் நம்ம வந்து திருகிட்டு வந்துடலாம். வாங்க, நான் வந்து எப்போவுமே கீறி மிக்சியில் போட்டு அரைக்க மாட்டேன். நான் எல்லாத்துக்குமே எதுக்கெடுத்தாலும் நான் வந்து இது மாதிரி திருகி தான் சேர்ப்பேன். திருகில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் திருகி நம்ம வச்சிட்டோம்னா அப்பப்போ ஸ்கூல் டைமில் தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். அதனால் நான் வந்து திருகி ஒரு டப்பாவில் போட்டு நான் வந்து மூடி வச்சுருங்கேன். இப்போ வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் வச்சுருப்பேன். வாழைப்பூ கடலைப்பருப்பும் வேகணும், நம்ம வந்து ஊற வைக்கல, அதனால் வேகணுங்கிறக்காண்டி 7-8 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி தொக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம வந்து முட்டையை சேர்த்துடலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. நான் வந்து இப்போ தான் முட்டையை வாங்கிட்டு வந்தேன், அதனால தான் நாங்கள் வந்து கழுவலை. நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதோடய ஓட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்குங்க இருக்கும், நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் எப்போ நீங்கள் முட்டை வாங்கினா தான் கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக நான் வந்து ஒரு முழு முட்டை போட்டிருக்கேன். அப்புறம் எங்களுக்காக முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா திருகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா தேங்காய், அதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்ச பருப்பு கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து குழம்பு வந்து லைட்டாகவே வந்து வெந்துருச்சு. அந்த முட்டை லைட்டாக வெந்தால் போதும், அதுக்காக வச்சுருந்தேன். இப்போ பருப்புமே சூடு ஆறிச்சு. ஆறினதுக்கப்புறமா அந்த துவப்பு வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா துவப்பாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. துவப்பு இருக்கக்கூடாதுன்னா தேங்காய் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது கண்டிப்பாக துவப்பு வந்து இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு கடுகு வெங்காயம் அது கூட தக்காளி கருவேப்பிலை இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் வந்து பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நான் வந்து அதில் சேர்த்துட்டேன். இப்போ தாளித்து அதில் கொட்டை மட்டும்தான் போகிறேன். இப்போ தாளித்து நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக தாளிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் கடைசியாக நம்ம தாளிக்கிறோம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து கடையிலே அந்த குக்கர்லேயே தாளிக்கிறதா இருந்தால் கூட நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக தாளித்து அதை இறக்கிட்டேன். இப்போ வந்து முட்டை குழம்புல நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்புல ஊற்றுங்க. அப்படி நம்ம ஊற்றலைன்னா நமக்கு வந்து தேங்காய் வந்து திக்காக இருக்கனால முட்டையோடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது முட்டை உடஞ்சிரும். அதனால் தேங்காயில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து குழம்புல சேர்த்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நமக்கு வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. சாப்பாடு செஞ்சாச்சு, குழம்பு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு போய் சாப்பிட வேண்டியதாக வேலை, சாப்பாடு எல்லாமே முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்படி சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் குயிக்காக வேலை முடிச்சு பாருங்கள். எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சுட்டாவே நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூடாக ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முட்டை குழம்பும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே சாப்பிட சாப்பிட நல்லா ஒரு டேஸ்ட்டை வந்து சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. அது கூடவே வாழைப்பு கூட்டம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சாப்பாடு அருமை. Thank you for watching.